12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான். உலகம் அனைத்தையும், உலகத்தையும், உலகம் அனைத்தையும், பல உலகம், பல உலகங்களையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும். பிசாசா? பிசாசு என்றும். பிசாசு அப்போ பிசாசு என்ற ஒரு பெயர். அடுத்து சாத்தான் என்றும். சாத்தானா? சாத்தான் என்றும். சாத்தான் என்றும் என்றும் சொல்லப்பட்ட. இப்ப இந்த ரெண்டு பேரும் சொல்லப்பட்டுச்சான், இது ஒரிஜினல் பேர் கிடையாது. அப்ப இந்த உலகம் அனைத்திற்கும், இப்ப ஒரு உலகத்துக்கு வந்து பிசாசுன்னு சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோம், இன்னொரு உலகத்துக்கு வந்து சாத்தான் சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய. பழைய பாம்பா? பழைய பாம்பு ஆகியவா? ஆகிய அப்ப பழைய பாம்பாவும் ஆகிருக்கு, இன்னொரு இடத்துல பாம்புன்னு சொல்லப்பட்டது ஆகிருக்கு. பழைய பாம்பு ஆகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பெரிய வலு சர்ப்பம் ஆகியவா அல்லது வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டவா? அப்ப வலு சர்ப்பம். அப்ப இது வந்து வலு சர்ப்பம். இப்ப இந்த இடத்துல ரெண்டாம் வசனம், ஒன்னாம் வசனத்துடைய கடைசியில் அந்த சர்ப்பம் இல்ல, ரெண்டாம் வசனத்துல வலு சர்ப்பம் ஆனது. இங்க பாம்பானது, வலு சர்ப்பம் பாம்பானது. இந்த இடத்துல வலு சர்ப்பமானது, எது வலு சர்ப்பமானது? அது தெரியல. அப்ப ஒரு கொஸ்டின். அப்ப வலு சர்ப்பமா வலு சர்ப்பம் ஆனதா? வலு சர்ப்பம் ஆனது. அப்ப வலு சர்ப்பம் வந்து அதிகாரத்தை தரல, வலு சர்ப்பம் ஆன ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அதிகாரத்தை தருது. எதுன்றது நம்ம தான் வந்து நிதானிச்சு நம்ம பார்த்து கத்துறது கேட்கணும். ஆச்சா, அப்போ வலு சர்ப்பமானது தன் அதிகாரத்தை, தன் சிங்காசனத்தையும், தன் வல்லமையும் பலத்தையும் யார் கொடுத்துச்சு? மிருகத்தை கொடுத்துச்சு. அப்போ அது பெரிய வலு சர்ப்பம் வேற, இங்கே வலு சர்ப்பம் வேற. அம்மா இந்த பெருசு இப்போ வந்து இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து இவர் வந்து பெரியவர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து நான் கூப்பிட்றேன், இவன் வந்து பெரிய பையன்பான்னு சொல்கிறேன். வீட்டில் பெரிய பையன், இந்த பெரிய நான் யூஸ் பண்ணேன்னா ஏன் நான் பெரியன்னு யூஸ் பண்ணேன்? சின்னவன் ஒருத்தங்கன்னு இல்லை இருந்தால் தான் நான் இல்லைன்னா என் பையன் சொல்லிட்டு போயிடுறேன். முடியுமா முடியாதா? இது என் பெரிய பையனா? அப்போ சின்ன பையனும் ஒருத்தங்கிறான் கரெக்டா? அதனால தான் அந்த பெரியன்னு யூஸ் பண்ணாக்கா அப்போ சிறியன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒன்று இருக்கலாமா? இருக்கு இல்லை இருக்கலாமா? இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்களா இருக்கலாமான்னு கொஸ்டின் வைக்கிறீங்க? அதை படித்தா அவங்களுக்கே புரியும். நம்ம நீங்கள் என்ன சொல்ல, நான் கொஸ்டின் வைக்கிறேன், என்ன விளங்கிக்க வேண்டியதான் படிச்சு. இருக்குன்னு சொல்கிறீங்க, பெரிய ஒரு சொல்பம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு சொல்பம் தனியாக இருக்குன்றீங்க, அப்புறம் ஏன் கொஸ்டின் வைக்கிறீங்க? ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனா நான் இருக்குன்னு சொல்லுங்க, எழுதி இருக்கா? எழுதிருக்கிறது இருக்குதுன்னா இப்போ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இருக்கா இல்லையா? இப்போ நான் சொல்றதுனால இருக்கு இல்லைப்பா, எழுதிருந்தா இருக்குது இல்ல. இப்போ எழுதி இருக்கா இல்லையான்னு இங்க என்ன எழுதுக்கு நீயே படிச்சு பாரு. இல்லை பெரிய ஒரு சொல்பம் தான் எழுதிருக்கு. அப்போ பெரிய சொல்றீங்க, அப்போ பெரிய ஒரு சொல்பம்னு ஒன்று இருக்கு. இருக்கு இந்த இடத்துல என்ன போட்டுது 13:2 வலு சர்ப்பம், வலு சர்ப்பம்ங்குது. அப்போ பெரிய வலு சர்ப்பம் இருக்குது, வலு சர்ப்பம் ஆனதுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த வலு சர்ப்பம் ஆனது தான் அதிகாரத்தை தருது மிருகத்துக்கு. சரி ஓகேவா?